Hi guys, welcome to Update Study Practice Channel. இன்னைக்கு நம்ம சயின்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சமச்சீர் கல்வி புக்லேருந்து யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஃபோர்ஸ்னால் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க, ஏஜென்சிஸ், இன்னொன்று வந்து டைப்ஸ். ஏஜென்சிஸில் பார்த்தீங்கன்னா அனிமேட், இன்அனிமேட் ஏஜென்சிஸ்னு பிரிச்சுருக்காங்க. டைப்ஸில் காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு பிரிச்சுருக்காங்க. நம்ம அனிமேட்னா என்ன, இன்அனிமேட்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதேமாரி காண்டாக்ட்னா என்ன, நான் காண்டாக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். பட் இது நாலுமே டைப்ஸில் வராது. டைப்ஸ்னால் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும். ஏஜென்சிஸ்னால் அனிமேட் அண்ட் இன்அனிமேட் ஏஜென்சிஸ் வரும். ஸோ நாலுமே நம்ம பார்த்துட்டோம், நாலுமே டைப்ஸில் வரும்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஏஜென்சிஸ்னால் அனிமேட், இன்அனிமேட், அதாவது உயிர் உள்ள பொருட்கள், உயிர் அற்ற பொருட்கள் செய்கிறது தான் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். காண்டாக்ட்னால் அதை தொடுறது, தொட்டு செய்கிறது, தொடாமலே செய்கிற ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பொருட்களை மீன் பண்ணுறது தான் அனிமேட், இன்அனிமேட். உயிருள்ள பொருட்கள்னால் அனிமேட், உயிரற்ற பொருட்கள்னால் இன்அனிமேட். ஸோ அந்த பொருட்களை பற்றி மட்டும் சொல்கிறது தான் அனிமேட், இன்அனிமேட். காண்டாக்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது அதோட டைப்ஸ். ஸோ அதை பண்ணுறவங்க ஏஜென்சிஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இது இந்த அனிமேட், இன்அனிமேட், காண்டாக்ட் நான் காண்டாக்ட்னா என்னன்றது ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன், ரெண்டுத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.